அந்த ஆர்ப்பாட்டம் எப்படி போயிட்டு இருக்கு? தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கு. தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் எவ்வளவு வெற்றிகரமாக நடந்திருக்கிறது என்பதற்கு தென்சென்னையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டமே ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கு வந்த செய்தி, சேலத்து மாவட்ட சேலத்தில் வரலாற்றிலேயே இதுவரையில் இல்லாத அளவுக்கு எங்கள் தலைவர் தளபதியினுடைய கூட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். தலைமை கழகத்துக்கு வருகிற செய்திகள் இனிமேல் நிறைய வரும். ஆக எல்லா ஊரிலும் ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடக்கிறது. காவல்துறையும் நீதிமன்றையும் அவதூறாக பேசிய H.Raja மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது அரசு நிலையில். நேற்று திண்டுக்கல்ல நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? H.Raja அவர்கள் ஒரு நாகரிக மற்றும் ஒரு அரசியல்வாதி. அரசியலிலே கொள்கை வேறுபாடு இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனால் விமர்சிப்பதிலே கூட உரிமை உண்டு ஒவ்வொரு கட்சிக்கும். ஆனால் விமர்சிப்பதற்கு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை தாண்டி அவர் நடந்து கொள்ளுகிறார் என்பதற்காகத்தான் உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறது. எப்படிப்பட்ட நடவடிக்கையை உயர்நீதிமன்றம் எடுக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒன்று நான் தெரிவிக்கிறேன், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு, பகைமை கூட உண்டு. ஆனால் ஒரு கட்சி இன்னொரு கட்சியை விமர்சிக்கிற பொழுது ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும். அதை எங்களுக்கு அண்ணா கற்றுக் கொடுத்திருக்கிறார், கலைஞர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாங்கள் அந்த எல்லையை மீறாமல் இருக்கிறோம். தமிழகத்தின் எல்லையை தாண்டி பார்டரை தாண்டினால் திமுக என்ற கட்சி யாருக்கும் தெரியாது. அவர்கள் தமிழ்நாட்டில் பாஜகவை மலர்விட மாட்டோம் என்று நகைப்பகுதி தமிழிசை சொல்லியிருக்காங்க. யாரு? தமிழிசை. தமிழ்நாட்டின் பார்டரை தாண்டா திமுக என்ற கட்சியே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு பார்டர் இல்லாட்டி போகுது, அது பார்டர் வச்சு சேர கட்டினா போதும். வீரமணி அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், பெரியார் மீது இப்போ அந்த காலத்தில் ஒருத்தன் செருப்பு போட்டான், பெரியார் போகலாம் போகலான்னு, நாங்கள் இன்னொரு செருப்பு கிடைக்கிற வரையும் போகலாம் அவர் என்ன கிடைக்கட்டுனார். ஆகையினால இன்னைக்கு ஒருத்தர் செருப்பு வீசுகிறானே, அவனை கூட மனிதனாக்கிய பெருமை ஐயா அவர்களுக்கு தான் உண்டு. அவர் இல்லைன்னா இவன் ஒரு மிருகத்தில் மிருகம் வாழ்ந்திருப்பான். என்ன செய்வது, தமிழனுக்கு இருக்கிற நன்றி உணர்வு அப்படி. நேற்று கோவில்பட்டியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் கடம்பூர் ராஜு மெரினா கடற்கரையில் கருணாநிதி அவர்களுக்கு இடம் கொடுத்தது, நாங்கள் போட்ட பிச்சை நாங்கள் எடுத்திருந்தால் மேல்முறையீடு சென்றிருக்கலாம், இடத்தை தடுத்திருக்கலாம் என்று பேசியிருக்காரு, எப்படி பார்க்கலாம்? அந்த மந்திரி எல்லாம் பாவம் சோட்டா மந்திரிகள், அவருக்கு சட்டமும் தெரியாது திட்டமும் தெரியாது. உட்கார வைத்திருக்கிற கொலு பொம்மைகள் அவர் ஒருவர், அவருக்கெல்லாம் பதில் சொல்ல நான் விரும்பலை.